Hi friends, this is Siddhu. I'm Siddhu. So friends, finally, Chandrayan 3 has arrived. Chandrayan 3 வந்து மூன்ல லேண்ட் ஆயிடுச்சு நிலால. சோ எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பீங்க. அந்த 6 to 65 அந்த ஒரு டைமிங்ஸ்க்குள்ள இருக்க அந்த மூமெண்ட் வந்து உண்மையிலேயே மறக்க முடியாதது. சோ இந்தியா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ். சோ ஃபைனலி இந்தியா ஹஸ் வான். இந்த இந்தியா வின் பண்ணிடுச்சு. சந்திராயன் 2 வந்து ஒரு ஃபெயில்டு மிஷின். ஸோ வந்து சந்திராயன் 3 வந்து ஒரு சூப்பர் சக்ஸஸ்னே சொல்லலாம். எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் டேடிக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஸ்பேஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ லைக் பண்ணுவார் எங்கள் டேடி வந்து ஸ்பேஸ் வந்து எல்லாமே அவருக்கு தெரியும், ரொம்ப லைக் பண்ணுவார். ஸோ அவருக்கு வந்து அதுவும் சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆக போது, அதுவும் இன்றைக்கி காலேருந்து நான் ஸ்கூல் கிளம்புறேன் அந்த டேலேருந்து ஃபுல்லாகவே வந்து சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி வந்து ரொம்ப டக்கு டக்குன்னு கிளப்பி விட்டார். எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தார். எல்லா ஒர்க்கும் ஸ்பீடாக பண்ணார். எனக்கு வந்து முன்னாடி தெரியும், வந்து 2 டேஸ் 3 டேஸ் முன்னாடி சொல்லிட்டாரு. இந்த வந்து வெட்னஸ்டே 23 எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முன்னாடி அப்போலேருந்து ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் டேடி 23 வந்து சந்திராயன் 3 வந்து லேண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு சொல்லவே தேவையில்லை, எல்லா ஒர்க்கும் டக்கு டக்குன்னு கிளம்பி என்னை ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு எல்லா ஒர்க்கும் டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாங்க. ஸோ நான் ஸ்கூல் விட்டு வந்தோடனே உடனே நான் எதுவுமே பண்ணல, இங்கே உட்காந்துட்டு எங்கள் டேடி வந்து நியூஸ் போட்டாங்க. எங்கள் டேடியோட எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்களா, எங்கள் டேடி வந்து பொதுவாக நான் நெயில் பைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவங்களே நெயில் பைட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஒரு மூமெண்ட் தான் எல்லாருமே, அதுவும் அந்த சயின்டிஸ்ட்லாம் வந்து எல்லாருமே, அவங்க அங்கே இருக்க ஸ்டாஃப் எல்லாருமே பார்த்தீங்களா எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்ட்டு. எங்கள் டேடி அவ்வளோ ஹாப்பி, அவர் எக்ஸ்பிரஷன் வர எவ்வளோ ஹாப்பி. எங்கள் டேடிக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து முன்னாடி ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டார், இந்த மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து லேண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தார் எங்கள் டேடி. அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் ஸ்பேஸ். நான் ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, அவளோட எக்ஸ்பிரஷன் தான், அதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ இதில் என்ன இன்னொரு ஒரு விஷயம்னா, நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், எங்கள் மம்மியோட மம்மி இருக்காங்க. அதனால் எங்கள் டேடி வந்து அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ கட்டுப்படுத்திட்டு இருக்கார். அவர் பார்த்தா நல்லாவே எனக்கு தெரியுது, ஆனால் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அவங்க மட்டும் எங்கள் கிராண்ட்மா மட்டும் இல்லைனா, எங்கள் பாட்டி இல்லைன்னா இன்னொரு எங்கள் டேடி வந்து குதிச்சிருப்பார், கண்டிப்பாக நின்று கத்திருப்பார். இப் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு மாதிரி 10 மினிட்ஸ் பிஃபோரே வந்து டேடி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரூம் டு ரூம் வந்து நடந்துகிட்டே இருங்க, ஹால் வாக்கிங்லேயே வர டேடி, இருங்க டேடி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடும், இருங்க 10 மினிட்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்தாங்க. சீரியஸ் சொல்கிறேன், எங்கள் கிராண்ட்மா மட்டும் இல்லைன்னா ஒரு கத்திருப்பார் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பிடிக்கும் டேடிக்கு ஸ்பேஸ்னால். அதுவும் இந்த டைம் சொல்லணுமே, வீடியோவாக கேப்சர் பண்ணுறத விட அவரோட அந்த ஸ்மைல் சவுண்டோ அவரை கிளாப் பண்ணுறது உண்மையிலேயே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. எங்கள் டேடி அப்படிலாம் இல்லை, ரொம்ப குவைட்டாக ஜென்யூனாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. இந்த மாதிரி சின்ன குழந்தை மாதிரி இப்படி தான் இருக்காங்க. அவர் அவ்வளோ பிடிக்கும் ஸ்பேஸ்னால். இது வந்து என்னோடய சிஸ்டர், அவர் வந்து ஸ்வீட்ஸ் சொன்னால் முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டாங்க, அதனால் எல்லாரும் கூட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தாட்ஸ் என்னென்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணால் பாய். नया विश्वास नई चेतना का है।